ஓகே ஸ்வீட்டிஸ் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஐபிஎல் 2023 மினி ஆக்ஷனில் ஆல் 10 டீம்ஸோட நீட்ஸ் என்ன. ஸோ இப்போ பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல இந்தந்த அணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டம் இருக்குது அதெல்லாம் அவங்க சரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப நிச்சயம் இருக்கும், மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு கொத்தான பயிற்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல அவங்கக்கிட்ட வந்து தேவைகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் கிட்ட லாஸ்ட் சீசன் இருந்த ஒரு மிகப்பெரிய தேவை வந்துட்டு ஒரு நல்ல பிரைமரி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அதுக்கு நம்மளுடைய குஜராத் டைட்டன்ஸ்ட இருந்து குருபுராசை ட்ரேட் பண்ணி அந்த இடத்த அவங்க கவர் பண்ணிட்டாங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இப்போது அவங்களுக்கு வந்து லோயர் டவுனில் ஆடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டர் வந்து தேவையாக இருந்தது. ஏன்னா பேட் கம்மின்ஸ் வந்து அவர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நான் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அந்த இடத்துல அவருக்கு ஒரு தேவை இருந்தது. ஸோ அதுலேயும் ஷெதுல் தாக்கூர் அவங்க எடுத்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய தேவை கேகேஆருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர். ஏன்னா நபி அதுக்கப்புறம் கர்ணரத்னே இவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்களால ஒரு நல்ல ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் எடுக்க முடியும். ஸ்டோக், சாம் கரன், அதுக்கப்புறம் வந்துட்டு கேமரூன் கிரீன் போன்ற பிளேயர்ஸ் எடுக்கலாம். கேமரூன் கிரீன் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸு. ஏன்னா பேக்கப்புக்கு கரெக்டாக யூஸ் ஆவார், மற்ற யார் எடுத்தாலும் பிரைமரியில் யூஸ் ஆகணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கேமரூன் கிரீன் அப்படிங்கிற டார்கெட் எடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் உங்களுக்கு வேணும். மற்ற எல்லா இடத்துலையும் அவங்க வந்து பேக்கப்புக்கு ஒர்க் பண்ணால் போதும். அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின். ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த பிரச்சனை மறுபடியும் தொடருது. அவங்கக்கிட்ட ஒரு நல்ல தரமான பேட்ஸ்மேன் வேணும். அதாவது பிரைமரியாக அவரோட ரோலே பார்த்தீங்கன்னா வெறும் பேட்ஸ்மேனாக மட்டும்தான் இருக்கணும், ஆல்ரவுண்டரால் இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் லீவிஸ் தான் இருந்தார், அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மணிஷ் பாண்டே இருந்தார், அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆல்ரவுண்டர் மாதிரியான ரோல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க தான் ரொம்ப வந்துட்டு பிரைமரியாக அங்கே இருக்கிறாங்க ஸ்குவாடில். ஸோ அதனால் ஒரு நல்ல பிரைமரி பேட்ஸ்மேன் அவங்க டார்கெட் பண்ணணும். அதே நேரம் ஜேசான் ஹோல்டரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துலையும் அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் இப்போ கேகேஆர் மாதிரியே கேகேஆருக்கு அது வந்து பேக்கப்பில் இருந்தால் போதும். ஆனால் வந்துட்டு லக்னோவுக்கு பிரைமரியில் வந்துட்டு வேணும் உள்ள பிளேயிங்ல விளாட்றது மாதிரி. ஸோ அவங்களும் மின்ஸ்டோக் சாம்கரனுக்கு போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லக்னோவை பொறுத்த வரைக்கும் நல்ல தரமான ஸ்டார் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர், அதுக்கப்புறம் பேக்கப்பில் வந்துட்டு பேஸ் அட்டாக கொஞ்சம் வலுப்படுத்தி வைக்கணும். இதை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்குவாடு ரொம்பவே செட்டாக தான் இருந்தது. ஏன்னா பேஸ் அட்டாக் ஸ்பின்னுன்னு எதை எடுத்தாலும் பேக்கப் வரைக்கும் சூப்பராக இருந்தது. இந்த தடவையும் அதே விஷயந்தான். ஒரே ஒரு விஷயம், அவங்க பேக்கப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணி ஆகணும். எந்த இடத்துல அப்படின்னா அவங்ககிட்ட ட்ரால் மெட்சல், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் நீஷம். ஸோ அந்த இடத்துலையே அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் என்ன ப்ரோ முத மாதிரியே எங்கேயும் பென் ஸ்டோக் சாம் கரனானா கிடையாது. இந்த இடத்துல அவங்க வந்துட்டு ஜஸ்ட் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கிற பேக்கப் ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸை ட்ரை பண்ணாலே நம்மளுடைய ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எல்லா வேலையும் முடிஞ்சது. ஏன்னா ஜேம்ஸ் நீஷம்லாம் கடந்த 3 வருஷமாகவே பேக்கப் ஆல்ரவுண்டராக தான் இருந்திருக்கிறாரு. உள்ள பிளேயிங் லெவனில் எப்போயாவது அவர் விளையாண்டுருக்காரு. ட்ரால் மிட்சலோட ஃபார்ம் இப்போ வந்து T20 வேர்ல்டு கப்பில் ரீசெண்டாக இருந்தும் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் அவங்க வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். ஸோ குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு சாம்பியன் வின்னிங் டீம். அந்த டீமில் ஓட்டையே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டை இருந்தது. பட் ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில் அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம். இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா லாக்கி ஃபர்குசன், குருப்ராசியும் ட்ரேட் கொடுத்துட்டாங்க. டாமினிக் டிரக்கீஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜேசான் ரயும் கிடையாது. ஓவர்சீஸ் சைடில் அவங்கக்கிட்ட வேறு லெவலில் ஓப்பனிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 4 ஓவர்சீஸ் வந்துட்டு இப்போ கலண்டிருக்கு அந்த இடத்துல. ஸோ அதனால் ஓவர்சீஸ் சைடில் வந்துட்டு அவங்க இப்போ ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தாங்கன்னா நிறைய டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. 4-day ஃப்ரான்ச்சைஸ் கப் அப்படிங்கிற டோர்னமெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கு. அதில் ஜேஜே ஸ்மட்ஸ் போடுற பிளேயர்லாம் வேறு லெவலில் மாஸ்க் அடிட்டு இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீகும் கூடிய விரைவில் நடக்குது. அதுலேயும் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸை குஜராத்தால் எடுக்க முடியும். பேக்கப் ஸ்ட்ரென்தன் பண்ணும். லாக்கி ஃபெர்குசானையும் அவங்க லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணாங்க, இருந்தாலும் ட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாக்கி ஃபெர்குசானோட இடத்துல அவங்க யாரை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பிரைமரியில் 2 பிளேயர், பேக்கப்புக்கு 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய குஜராத்தோட செட்டப் பண்ணிட்டு இருக்குது. இதை நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஆர்சிபியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் 2023 மினி ஆக்ஷனில் ஒரு ஸ்டார் ஓவர்சீஸ் பிளேயரை நம்மளுடைய ஆர்சிபி டீம் டார்கெட் பண்ண போகிறாங்க. அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனலில் தனியாக ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ லிங்க்கை வந்து பின்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை செக் பண்ணுங்கள். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க சிம்பிளாக பேக்கப்பு ஒர்க் பண்ணால் மட்டுமே போதும், பிரைமரியாக எங்களுக்கு வந்து பிளேயிங் லெவனில் ஆடுறதுக்கு ஒரு பிளேயர் வேணும்னு ஆர்சிபி எந்த ஒரு முடிவு எடுக்க தேவையில்ல. ஏன்னா அவங்க ரிலீஸ் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு பிரைமரியில் விளாண்ட பிளேயரை கூட, நாட் ஈவன் ஒரு கரண் சர்மா வில்லியை கூட அவங்க ரிலீஸ் பண்ணல. அண்ட் வில்லி அந்த ஒரு ரிட்டன்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டான ஃபஸ்ட் ஓடியிலேயே வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மும் பண்ணி காமிச்சிட்டாரு. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேக்கப் பிளேயர்ஸை மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு இப்போ கெத்தாக இருக்காங்க ஆர்சிபி. அந்த ஃபஸ்ட் ஓவர்சீஸ் ஸ்டார் பிளேயரோட டார்கெட் யார் அப்படிங்கிறத பின்ட் கமெண்ட்டில் இருக்க லிங்க் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கேன்.
இதை நம்ம பார்க்க போகிற டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆக்ஸிஜன் ஸ்ட்ராட்டஜியில் வேறு லெவலில் அவங்க பயன்படுத்துவாங்க. மொட்டை மாமா வேறு லெவலில் லாஸ்ட் இயரில் செயல்பட்டார். இந்த தடவையும் அதே மாதிரி ஆக்ஸிஜனுக்கு முன்னாடியே செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஷர்துல் தாக்கூர் அந்த மாதிரியான பிளேயர்ஸை அவங்க வந்து ரிலீஸே பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் ரிலீஸ் பண்ணி ட்ரேடே பண்ணிட்டாங்க. டிம் ஷைஃபர்ட் அவங்க சொன்ன மாதிரியான பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிம் ஷைஃபர்டோட இடத்துல ஒரு நல்ல ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர். ஆனால் ஷர்துல் தாக்கூரோட இடத்துல அவங்க யாரை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல அவங்க ஒரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஷர்துல் தாக்கூர் பிடிச்சி வச்சிருந்த பர்ஸ் வந்து 10.75 crores. இப்போ வந்துட்டு டிம் ஷைஃபர்டோட இடத்துல ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் எடுத்தால் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை வந்து பை பண்ணலாம். அவங்களும் ஒரு சாம் கரன் அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் மாதிரியான பிளேயருக்கு டார்கெட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. பட் பிளேயிங் லெவன் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆல்ரெடி அந்த இடத்துல வார்னர், ஆண்ட்ரிச் நாட்ஜியா, மிச்சல் மார்ஸ் இவங்களெல்லாம் வந்து பிரைமரியாக வச்சா அவங்க எடுக்கிற பிளேயரை வந்துட்டு நம்ம உள்ளே வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்களோட திட்டமாக இருக்கும். இதை நம்ம பார்க்க போகிற டீம் வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் வந்துட்டு அவங்களுக்கு தேவைகள் இருக்குது. பர்ஸும் அந்த லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு கேப்டன் யார் அப்படிங்கிறதே தெரில. கேப்டனை தேர்வு செய்யணும், ஒரு ஓவர்சீஸ் வந்து விக்கெட் கீப்பர் வேணும், பேக்கப்பில் ஒரு மிடில் ஆர்டர் வேணும், ஒரு நல்ல ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் வேணும், ஸ்பின் அட்டாக்கை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ப்ரைமரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கப் பிளேயர்ஸ் வேணும். இவ்வளவு தேவைகள் அவங்களுக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் அவங்க பர்ஸும் வச்சுருக்காங்க. பட் பிட்டிங்கே இல்லாமல் இத்தனை பிளேயர்ஸ் எடுக்க முடியுமானா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு அணிக்கு டீம் ஒவ்வொரு தேவை இருக்குது. எஸ்ஆர்எச்சுக்கு எல்லா தேவைகளும் ஒட்டுக்காக இருக்குது. ஸோ அந்த பர்ஸோட கண்டிப்பாக அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஸ்குவாட் எடுக்க முடியுமான்னு தெரில. பர்ஸ் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல திட்டம் வேணும். ஸோ அதே தான் இந்த இடத்த வந்துட்டு நம்மளுடைய எஸ்ஆர்எச் டீமோட தம்பி மாதிரி இருக்கிற டீம் தான் பஞ்சாப் கிங்ஸு. அவங்களும் எப்பவும் வந்துட்டு சோக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக வந்துட்டு நல்லாவே செயல்பட்டாங்கன்னு சொல்லணும். பிளேயர்ஸ் ரிலீஸஸ் இருந்தாலும் கேப்டனாக தவானை வந்து அப்பாயின் பண்ணிட்டு அவங்களோட கேப்டன் மாயன் கக்கர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓடன் ஸ்மித், ஹோவல், இஷான் போரல், அதுக்கப்புறம் அந்த மாதிரியான பேக்கப் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சந்தீப் சர்மா அதுக்கப்புறம் சாட்டர்ஜி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சந்தீப் சர்மா ரிலீஸ் பண்ணது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல டொமஸ்டிக் பிளேயரை அவங்க வந்து டொமஸ்டிக் சீசன்லேருந்து எடுக்கணும். ஸோ மாயன் கக்கரோட இடத்துல ஒரு நல்ல தரமான பிளேயர் எடுத்து க்ரூம் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதே நேரம் மாயங்க் அகர்வால் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர் தான். ஒரே ஒரு சீசன் கேப்டன்சி நீங்கள் எடுத்தோன்னே கொடுத்தது அவருக்கு கொஞ்சம் அடி விழுந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஸ்டார் பிளேயரே கேப்டன்சி எடுக்கும் போது ஃபார்ம் அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மாயங்க் அகர்வாலுக்கு திருப்பி அவங்க போவாங்களா, போர்ஸை கம்மி பண்ணி எடுக்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணாங்களான்னு தெரில, பார்க்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு தனியாக வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ். அந்த சேனலில் இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை பற்றி லேட்டஸ்ட் தகவல் வந்திருக்கு. இந்தியன் டீம் ப்ளஸ் ஐபிஎல் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. பின்ட் கமெண்ட்லேயும் நாங்கள் லிங்க்கை கொடுத்துருக்கோம். பின்ட் கமெண்ட்டில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் நிறைய தேவைகள் இருக்குது. ஏன்னா டீமே அவங்களுக்கு டோட்டலாக செட் ஆகலை. ஸோ இனிமேல் தான் வந்துட்டு டீமே அவங்க செட் பண்ணணும். ஏன்னா வந்து ஐபிஎல் 2022 ஆக்ஷன் கண்டிப்பாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தப்பாக தான் போச்சு. ஸோ டீமே இதுக்கப்புறம் தான் அவங்க செட் பண்ண போகிறாங்க. பேஸ் அட்டாக், ஆல்ரவுண்டர், அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் எல்லாமே அவங்க செட் பண்ணணும். இப்போ மும்பை அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பர்ஸை வச்சு ஃபியூச்சருக்கான டீமையும் அவங்க ரெடி பண்ணணும். ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆக்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருந்தே ஆகணும். லாஸ்ட் சீசன் மாதிரி கடைசியில் வந்து பிளேயர்ஸ் எடுத்தால் மறுபடியும் அவங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜாக தான் அமையும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய மும்பையால் ஃபியூச்சர் டீமையும் ரெடி பண்ண முடியும். நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தேவை என்ன அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக எம்எஸ் தோனிக்கு அடுத்தபடியாக ருத்ராஜ் குத்தா கேப்டன்னா விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ், சாம் கரன் மாதிரியான பிளேயர்ஸ் நம்ம டார்கெட் பண்ணி தான் ஆகணும். கேப்டன் வேணும்னா பென் ஸ்டோக்ஸ், ஃபார்மர் பிளேயர்னா நம்மளுடைய சாம் கரன். ஸோ ஏன்னா இப்போ பிராவோ கிடையாது, கண்டிப்பாக ரெண்டு பேத்தில் யாராவது ஒருத்தர் நமக்கு கண்டிப்பாக வேணும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் இந்தியன் பிளேயர்ஸை நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு பேக்கப்பில் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஆர்டரில் இந்தியன் பிளேயர் நமக்கு வேணும். ஸோ ஸ்மத், அதுக்கப்புறம் விஜயசூரிய ட்ராஃபியை ஃபார்வர்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துல ஜெகதீஷன், அரினிஷன் வந்துருந்தாங்க, அவங்களே நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் சிஎஸ்கேட பிரைமரி தேவைகள். ஸோ இது இல்லாமல் மற்ற டீம்ஸோட பிரைமரி தேவைகள் இதுதான் அப்படின்னு நீங்கள் தான் கெஸ்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஆர்சிபி அண்ட் எம்ஐ சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பின் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சிருக்கேன், செக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.